वेलकम टू मिनी समय। நம்ம இந்த வீடியோல கற்பட்டி மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். நான் யூஸ் பண்ண மெஷர்மென்ட் யூஸ் பண்ணி பண்ணீங்கனா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே சாஃப்ட்டான மைசூர் பாக் கற்பட்டி வச்சு நம்மனால செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கேன். அந்த கடலை மாவை ஒரு panல போட்டு நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்க போறோம். கடலை மாவு சேர்த்து 3-ல இருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் நான் ஆற வச்சிட்டு சல்லடையில போட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்க போறோம். சலிச்ச கடலை மாவுல 1 கப் நெய் சேர்க்க போறேன். 1 கப் மாவுக்கு 1 கப் நெய்ன்ற ரேஷியோல நான் சேர்த்துக்க போறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி கலக்கிறதுனால நம்ம பாகுல ஆட் பண்ணும்போது கட்டி தட்டாம இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கறோம். 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி கரையறதுக்காக நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கறேன். இந்த 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைய விட்டுறலாம். கரஞ்சதுக்கு அப்புறமா இதுல தூசி அழுக்கு இல்லாத மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்து பாகு பதம் வரதுக்காக நம்ம கொதிக்க விட போறோம். இப்போ பாருங்க இது கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கு. இந்த மாதிரி திக்கான ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சு வச்சிருந்த கடலை மாவு நெய் கலவையை சேர்த்துக்கலாம். கரெக்ட்டா 1 கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து சேருங்க. இல்லேனா முன்னாடியே சேர்த்துட்டோம்னா மைசூர் பாக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க நம்ம சேர்த்த நெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்து குக்க ஆக ஆரம்பிக்குது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கருப்பட்டி மைசூர் பாக்க கண்டிப்பா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. இது நார்மல் மைசூர் பாக்க விடவே நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்ய எனக்கு மொத்தமா 1 கப் பிளஸ் 1 டேபிள்ஸ்பூன் நெய் தேவைப்பட்டது. இப்போ பாருங்க கடாயில நல்லா ஒட்டாம நல்லா சுழண்டு வருது. இந்த சமயத்துல நான் ஆல்ரெடி ஒரு panல வந்து கிரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். அப்படி இல்லைனா ஒரு தட்டில் நெய் தடவி அதில் வந்து நம்ம இந்த மைசூர் பாக் கலவையை கொட்டிடலாம். நான் லெவல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூனில் வந்து நெய் தடவி ஃபுல்லாக இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டேன். அதை ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆற வச்சதுக்கப்புறமா நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டான டேஸ்டான கருப்பட்டி மைசூர் பாக் ரெடி. இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க.